உலகிலே நடக்காத ஒரு விஷயத்தை இந்த படத்தில் எடுக்கலை. இந்த படத்தில் இருக்கின்ற அனைத்தும் சத்தியம் சத்தியம் சத்தியம். இதில் எள்ளுமுனை அளவு கூட கதைக்காக இடைச்செருகல் செய்யப்பட்டிருக்கிறது என்று யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் சிரியாவில் இராக்கில் இங்கெல்லாம் என்னென்ன நடக்குதுங்கிறத விஷுவல்ஸும் பார்த்துருக்கோம் த்ரூ சோஷியல் மீடியா. அது பற்றிய செய்திகளும் வந்திருக்கு. இதில் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன்னா, இந்த ஐஎஸ்ஐஎஸ் ஈவன் ஜியா முஸ்லீம்களை முஸ்லீமாக ஏற்றுக்கொள்வதில்லை, படுகொலை செய்கிறார்கள் அங்கே. அந்த அளவிற்கு ஒரு மனிதாபிமானம் இல்லாத பயங்கரவாத அமைப்பினுடைய முழு மாடஸ் ஆப்பரேண்டி, எப்படி படிக்கிற பெண்களை கடத்தி அல்லது காதல் வலையிலே விழச் செய்து அவர்களை மூளைச்சலவை செய்து அவர்கள் ஹியூமன் பாமாக பயன்படுத்தப்படுகிறார்கள், இங்கிருந்து ஆப்கான் சிரியா போன்ற இடங்களுக்கு கடத்தி செல்லப்படுகிறார்கள் என்பது அனைத்துமே நாம் ஏற்கனவே 10 ஆண்டுகளாக 12 ஆண்டுகளாக உங்கள் சேனல்ஸ், தோ ஐ டோன்ட் கன்சிடர் யூ ஆல் ஃப்ரீ ஆஃப் கவர்மெண்ட் ப்ரெஷர், நாம் அந்த மாதிரி இல்லைனாலும் அதுலேயும் கேட்டிருக்கோம். ரிட்டன் மீடியாவில் இதை பற்றி பத்தி பத்தியாக படிச்சிருக்கோம். இன்றைக்கி கூகுளில் போனால் ஐஎஸ்ஐஎஸ்னுடைய செயல்பாடுகளை நம்மால் பார்க்க முடியும். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு லாயக்கான சர்க்காரோ காவல்துறையோ இருக்கா அப்படின்னா, தகுதியற்ற டிஜிபி, தகுதியற்ற முதலமைச்சர். ஏன்னா இந்த படத்தை தடுப்பது போல மிகப்பெரிய நாட்டுக்கு துரோகம், ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல் இருக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து உச்சநீதிமன்றம் அனுமதிச்சிருக்கு, சென்சார் போர்டில் கிளியராகி உச்சநீதிமன்றத்தில் அனுமதித்த பிறகு திரு சைலேந்திர பாபு அவர்களுக்கு படம் போடுறவங்களெல்லாம் மிரட்டுறதுக்கு என்ன நியாயம் இருக்குது? ஏனென்றால் இந்த இடத்துல அனுமதி வாங்கிறதுக்கே ஐ ஹாவ் டு யூஸ் மினிஸ்ட்ரியல் ப்ரெஷர். அந்த அளவுக்கு மிக கேவலமான ஒரு காவல்துறை தமிழ்நாட்டில் நம்ம பார்க்க முடியுது. ஏனென்றால் நான் வந்து எப்போவுமே வைரல்னு நீங்கள் சொல்லலாம், சர்ச்சைன்னு சொல்லலாம், வைரல் கிடையாது, சர்ச்சை கிடையாது, உண்மையின் அடிப்படையிலானது. தமிழ்நாட்டில் மதுரை, திண்டுக்கல், சென்னை போன்ற இடங்களில் நேற்றைய முன்தினம் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்களா? அதில் 2 பேர் லாயர்ஸ். படித்தவன் யோக்கியமாக இருப்பான், நேர்மையாக இருப்பான், தேசப்பற்றோடு இருப்பான்னு நாம் சொல்ல முடியாது. ஏன்னா 2 பேர் லாயர்ஸ். இவர்கள் குண்டுகள் தயாரிப்பதற்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள். ஹிந்து இயக்க தலைவர்களை படுகொலை செய்வதற்கு, அவர்களை அடையாளப்படுத்துவதற்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று என்னையே இது ரிலீஸ் பண்ணியிருக்கு. இதை யார் பார்க்கணும்? இந்த மாதிரி அதுவும் மத்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டிருக்கின்ற பிஎஃப்ஐ, அதை சேர்ந்தவங்கள் தான் இந்த ஆப்ரேட்டிவ்ஸ் அத்தனை பேரும். சைலேந்திர பாபுவுக்கு இந்த மாதிரி இருக்கிற, அவர் வந்து லா அண்ட் ஆர்டர் தானே டிஜிபி, அதுக்கு ரெஸ்பான்சிபிள் பேப்பரில். ஆனால் இந்த அமைப்புகளெல்லாம் ஒவ்வொரு முறையும் ஒய் வி நீட் அண்ட் என்ஐஏ டு ஒரு அப்ரிஹெண்ட் தம், வெக்கமா இல்லையா? தமிழ்நாடு காவல்துறைக்கு யோசிச்சு பார்க்கணும். உலகு சார்ந்த பயங்கரவாதம், அதனால இந்த படம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதை தெரிவித்து நான் என்னுடைய இதை முடிவு செய். ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நம்ம தமிழகத்துல வந்து இந்து கடவுள்களையும் இந்து தெய்வங்களையும் இந்து மதத்தையும் பழித்து ரொம்ப கலாச்சு நிறைய படங்கள் வந்து வந்திருக்குது. இப்போ சமீபமாக அந்த மூக்குத்தி அம்மன் மீனாட்சியிலேருந்து அதுக்கு முன்னால் வரைக்கும் எல்லாமே இந்து கடவுள்களை, கந்த சஷ்டி கவசத்தை கேவலப்படுத்தி இப்படி நிறையா வந்திருக்கு. அன்றைக்கெல்லாம் இந்த தமிழகத்தில் இந்த படத்தை திரையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த இந்து மதத்தவர்களும் எந்த கட்சியினரும் இதை வந்து நம்ம சொல்லலை. ஏன்னா இந்து கடவுள்களை என்ன தான் நீங்கள் இது பண்ணாலும் இது ஒரு கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தொடர் படங்கள் வெளியிட்டது. ஆனால் ஒரு நடக்கிற விஷயத்தை, நடந்த விஷயத்தை, நடந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதத்தை எடுத்து சொல்லும்போது எல்லா தியேட்டரையும் நாங்கள் மூடுவோம் அப்படின்னு சொல்லி ஆளும் கட்சி பண்ணுறதும், எந்த தியேட்டர்லையுமே திரையிட விடமாட்டோம் அப்படின்னு சொல்கிறதும், ஒரு சின்ன சாதாரண கருத்து சுதந்திரத்தை கூட அனுமதிக்காத ஒரு கொடுமைங்கிறது நம்மளுடைய தமிழகத்தில் நடந்துட்டுருக்கு.
இது எதுக்காக வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை பயங்கரவாதத்தை ஃபேஸ் பண்ணி இப்படி ஒரு படத்தை வந்து ஒரு டைரக்டர் எடுக்கிறாங்கிறது உங்களுக்காக தான். ஏன்னா இந்த இடத்துல வந்து கேமரா பிடிச்சிட்டு பார்க்குற மக்கள் எல்லாருக்குமே என்ன சொல்றது, உலகம் முழுக்க கிறிஸ்தவ நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தன்னுடைய நாடுகளை பண்ணி அந்த மாதிரி நாடுகள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. நிறைய நாடுகளை வந்து கன்வர்ஷன் பண்ணி இன்னும் இஸ்லாமிய நாடுகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவ பெண், ஒரு ஸ்ட்ராங்கான கிறிஸ்தவ பெண், கிறிஸ்தவர்களுடைய பைபிளில் பழைய ஏற்பாடு, அதாவது உலகம் உருவானதுலேருந்து இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல கூட ஒரு கிறிஸ்தவ நாடு அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை, ஒரு இடத்துல ஒரு முஸ்லீம் நாடுன்னு ஒரு விஷயம் இல்லை. ஆனால் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்குன்னு ஒரு வசனம் பைபிளில் பழைய ஏற்பாடலை, லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் எழுந்திருதல் இது இருக்குது. அப்போ தொன்று தொட்டி இருந்த தேசம் அப்படிங்கிறது ஒரு இந்து தேசம். இந்த இந்துக்கள் நம்ம என்ன பண்ணுறோம், நான் கன்வெர்ட் ஆகிறேன் எல்லாமே நீங்கள் முஸ்லீம் தேசமாக வாங்க, கிறிஸ்தவ தேசமாக வாங்க, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, எனக்கு என்னுடைய மதத்தை பற்றி புரிதல் இல்லை, ஒரு பற்று கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டுக்கிட்டே இருந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இதை உங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இவ்வளோ உயிரை பணையம் வைத்து இத்தனை விஷயங்கள். அதனால் நிச்சயமாக இதை திரையிடக்கூட முடியாத அளவுக்கு இதை வந்து தடுத்து நிறுத்தும் சக்திகளை நான் நிச்சயமாக சிறுபான்மை அணியின் மாநில தலைவியாக இதை நான் கண்டிக்கிறேன், என்னுடைய கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன். இதை கட்டாயம் எல்லா திரையரங்களும் திரையிடப்படணும், நடக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நீங்கள் இதை வந்து இதை பரப்பணும். நீங்கள் ஒரு விஷயம் இந்துக்களாக இருக்கிறவங்களோ கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய மதத்தை சார்ந்து வேற ஒருத்தங்க வந்து உங்களுக்காக சில கிளாஸ் எடுக்கிறேன்னு உள்ளே வந்தால், உங்களுக்கு வந்து நான் வந்து பைபிளை சொல்கிறேன் வராங்களோ, இல்லை பிரியாணி கொடுக்குறேன்னு வராங்களோ, எப்படி உள்ளே வந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது வேண்டாம், உங்களிடத்துலேருந்து எனக்கு எந்த விதமான உதவியும் வேண்டாம், எங்களுடைய பகவான் இருக்கிறார், நாங்கள் பார்த்துக்குறோம், என்றைக்கு ஒரு இந்துக்கள் நிற்கிறீர்களோ இந்த ஒத்த தேசமாவது காப்பாற்றப்படும்.